والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃவன் அஹத் அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வு நல்லடியார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கைக்குள் இந்த முஸ்லிம் சமூகத்தை உயர்ந்த நிலையில் ஆக்கிவிட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் கையாண்ட முறைகளில் முதலாவது ஒரு முறையை இன்று சமூகம் தவற விட்டுவிட்டது சகோதரர்களே அந்த முறையை கையாளுவோமாக இருந்தால் இந்த சமூகம் மேலோங்கும் தலை தூக்கி வாழும் அது என்ன முறை சகோதரர்களே அந்த காலத்தில் இருந்த எல்லோருக்கும் குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத காஃபிராக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் ஜின்னாக இருக்கட்டும் ஆலிமாக இருக்கட்டும் கபரு தோண்டக்கூடியவராக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததுதான் இந்த குர்ஆன் இந்த குர்ஆனிலே சகோதரர்களே அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய 5 சூராக்கள் இருக்கிறது முதலாவது சூரத்துன் நூர் அந்நூர் அல்லாஹ்வுடைய பெயர் இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திர் ஃபாத்திர் அல்லாஹ்வுடைய பெயர் மூன்றாவது சூரத்துர் ரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர் நான்காவது ஜும்ஆவிலே ஓதுகிறோமே சூரத்துல் அஅலா அஅலா அல்லாஹ்வுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சூரத்து ரஹ்மானை ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். சகோதரர்களே, 60 வயதாக போகிறது, 70 வயதாக போகிறது, சூரத்து ரஹ்மானை ஓதி காட்டுங்கள், முஸ்லீம்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னால் தெரிய வேண்டுமே சகோதரர்களே, சூரத்து ரஹ்மான் மணித்தியால கணக்கு பேசும் ஆற்றல் இருக்கிறது. சூரத்து ரஹ்மானுடைய 20 ஆயத்துகளை கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் இந்த சமூகம் இதை தவற விடுமாக இருந்தால் நாம் இன்னும் கீழே போய்கொண்டே இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள் சூரத்து ரஹ்மானுடைய முதல் ஆயத்திலிருந்து கடைசி ஆயத்து வரை. ஜின்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஒரு காஃபிர் இருந்தார், கைஸ் பின் ஆசிம் அல் மின்கரி என்ற காஃபிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், சூரத்து ரஹ்மான் ஓதி காட்டுங்க நபியே. நபி அவர்கள் ஒரு தடவை ஓதி காட்டினார்கள், ஒரு தடவை பூர்த்தியா. திரும்ப சொன்னார், 2வது தடவையும் ஓதி காட்டுங்க. 2வது தடவையும் ஓதி காட்டினார்கள். 3வது தடவையும் ஓதி காட்டுங்க. 3வது தடவையும் ஓதி காட்டினார்கள். உடனே அவர் சொன்னார், என்ன அழகான பழங்கள் உள்ள ஒரு கொலை நிறைந்த மரம் இது, இது மனிதனுடைய பேச்சு இல்லையே. உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை சகோதரர்களே. ஏன் சூரத்து ரஹ்மானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கல்பை தொடும். இது நாங்கள் பேசிய வார்த்தை அல்ல, ரஹ்மான் யார், ரப் யார் என்று இதை தெளிவுபடுத்தாவிட்டால் சகோதரர்களே, பல கேள்விகளுக்கு சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர். அல்லாஹ் என்ன சொல்கிறான் ரஹ்மானிலே? அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான், நான் இரக்கமுடையவர். தொடங்குற வார்த்தை என்ன? நான் இரக்கமுடையவர். பயங்கரவாதமோ மக்களை கொல்றதுக்கோ நான் சொல்லவில்லை, அர் ரஹ்மான், நான் இரக்கமுடையவர். இதை பாலிமெண்ட்லையும் ஓதலாம், இதை பாடசாலையிலும் ஓதலாம், இதை நினைத்த இடத்தில் ஓதலாம், எங்கும் ஓதலாம் சகோதரர்களே, யாருக்கும் ஓதலாம். ஆனால் அந்த ஓதுவதற்கு ஈமான் தேவை. அர் ரஹ்மான், தொடக்கமே நான் இரக்கமுடையவர். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன், இரக்கத்தால் குர்ஆனை கற்று தந்திருக்கிறேன். ஹலகல் இன்ஸான், 3வது, மனித சமூகத்தை படைத்தது நான். யார் சொல்றான்? ரஹ்மான் சொல்றான், உங்களை படைத்தது நான். ஹலகல் இன்ஸான், 4வது, அல்லமஹுல் பயான், பேச்சாற்றலை தந்தது நான். நீங்க பேசுறீங்களே, எங்கிருந்து வருகிறது சத்தம்? பேச்சாற்றலை தந்தது நான். தொடங்கியது என்ன? இரக்கம். இரக்கம் என்று தொடங்கி, ரஹ்மான் என்று தொடங்கி உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தது நான். ஆனா படித்தவர்கள் எத்தனை பேர்? மௌலைமார் மாத்திரமா சகோதரர்களே குர்ஆனை படிக்கணும்? மற்றவங்க, மற்றவர்களுக்கு கபர் இல்லையா? மற்றவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதில்லையா? சகோதரர்களே, கல்பில் நீயத்து வையுங்கள், சூரத்து ரஹ்மானையாவது நான் படித்து பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். சூரத்து ரஹ்மானை ஏன் பேச வேண்டும்? அதற்குள் முழுதுக்கும் பதில் இருக்கிறது, முழு பேருக்கும் தெளிவு இருக்கிறது. யார் யாரெல்லாம் எதெல்லாம் பேசுவார்களோ அனைத்துக்கும் பதிலை அல்லாஹ் சூரத்து ரஹ்மானில் வைத்திருக்கின்றார்.
குர்ஆனுடைய மாப்பிள்ளை லிகுல்லி ஷைன் அரூஸ் அரூஸுல் குர்ஆன் சூரத்துர் ரஹ்மான். குர்ஆனுடைய மாப்பிள்ளை என்று வர்ணிக்கப்பட்டதுதான் சூரத்துர் ரஹ்மான். பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் படித்து பாருங்கள் சகோதரர்களே. யார் யாருடைய புத்தகம் எல்லாம் படித்து முடித்து விட்டோம், எத்தனையோ புத்தகங்கள் படித்து முடித்து விட்டோம். சூரத்துர் ரஹ்மானை அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹுல் பயான், பேச்சாற்றலை கற்றுத்தந்தது நான். அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், நான் எவ்வளோ பெரிய அரசன் என்றால் சூரியனும் சந்திரனும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹு விளங்குது. இதை நீங்க ஒரு காஃபிருக்கு ஓதி காட்டுங்க, அவர் அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பார். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? கல்வியில் போடுவது அல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை இது. எத்தனையோ பாட்டுகளை படித்து சமூகத்தை மயக்குகிறார்கள். அல்லாஹுடைய கலாம ஓதி காட்டுங்கள், கல்புகளில் படும், கல்புகளில் படும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஓதி காட்டுவதற்குத்தான் தேவை. இப்பொழுது இருக்கும் ஜனாதிபதி, ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்னால் பேசிய சில வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இவர் சிங்கப்பூரிலே வைத்தியத்துக்காக சென்ற சமயம் இவரையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் சிங்கப்பூரிலே குர்ஆன் மகாநாட்டுக்கு. இவர் பேசியது ரெக்கார்டில் இருக்கிற குர்ஆனுடைய மகாநாட்டுக்கு. அவர் சொல்கிறார், அந்த பேச்சிலே அவர் சொன்னார், முஸ்லிம் தலைவர்களை அழைத்து பேசிய சமயம் எனக்கு குர்ஆன் விளங்கியது கொஞ்சம். சகோதரர்களே, யாருடைய தவறு, தவறு யாருடையது? என்னுடையது, உங்களுடைய தவறு. இந்த நாட்டில் குர்ஆனை ஓதி காட்டாது, சமூகத்துக்கு குர்ஆனை ஓதி காட்டாது எங்களுடைய தவறு. இவ்வளவு அழகான குர்ஆன், சட்டம் பேசுவதல்ல சகோதரர்களே, புர்காவை பேசுவதல்ல, ஹலால் ஹராம் பிறகு முதல் அல்லாஹ் யார், ரப் யார் என்ற இல்ம், ஈமான் இந்த நாட்டில் கொடுபடுமாக இருந்தால் யாரும் முஸ்லிம் சமூகத்தை எதிர்க்க மாட்டார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தண்டுள்ள மரம், தண்டில்லாத மரம், இது எல்லாமே எனக்கு சிரம் பண்ணுகிறது. தண்டுள்ள மரம் மாமரம், தண்டில்லாத கொடி சுரக்காய் கொடி நாடங்காய் கொடி, இதுவும் எனக்கு சுஜூத் செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், وَالنَّجِمُ وَالشَّجَرُ يَسْجُدَانِ وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانِ. இந்த வானத்தை உயர்த்தியது நான், வானத்தை உயர்த்தியது நான், வானத்தை உயர்த்தியது மாத்திரமல்ல, நீதமான தராசியை உங்களுக்கு தந்திருக்கிறேன். وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي الْمِيزَانَ وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ. யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருகத்துக்கு, நாய்க்கு, பூனைக்கு. இஸ்லாம் என்ன சொல்கிறது? பூனையை கட்டி வைத்த ஆபிப்பெண் நரகம் நுழைந்தால் ஏன் அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை? பூனைக்கு அநியாயம் செய்தே நரகம் என்றால், மனித சமூகத்துக்கு அநியாயம் செய்தால் சகோதரர்களே, எவ்வளோ அழகான குர்ஆன், எவ்வளோ அழகான சூரத்துர் ரஹ்மான், யார் மறுக்க போகிறார்கள்? மனிதன் யாரும் மறுக்க மாட்டார். وَأَقِيمُ الْوَزْنَ بِالْقِسْطَ, நீதத்தை நிலைநாட்டுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்
والسماء والارض وضعها للانام இந்த பூமியை மனித சமூகத்துக்காக படைத்தது நான் فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان இந்த பூமியில் ஈச்சமரம் இந்த பூமியில் மனவஸ்துக்கள் பழங்கள் இந்த பூமியில் கருவப்பலை ரம்ப ஏலக்காய் சாதிக்காய் இந்த மன வஸ்துக்களை கூட உங்களுக்கு நான் தான் உருவாக்கினேன் வேற யாராவது சொல்லியிருக்கிறார்களா எந்த புத்தகத்திலாவது வேற எந்த கடவுளாவது அவர்களுடைய புத்தகத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார்களா வல் அர்த வதஅஹா லில் அனாம் ஃபீஹா ஃபாகிஹா பழங்கள் வன்னஹில் ஈச்சமரம் ذاتுல் அக்மாம் பாளைகளுடைய ஈச்சமரம் இதே போன்று வல் ஹப் விதைகள் அரிசி பருப்பு வல் ஹப்பதுல் அஸ்ஃபி வர் ரைஹான் மனமான வஸ்துக்கள் கருவப்பலை ரம்ப எவ்வளவு தெளிவான குர்ஆன் இந்த 11 நியமத்துகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் சகோதரர்களே நீங்க தான் பதில் சொல்லணும் முதலாவது கேள்வி ஃபபி ஐஆலா ரப்பிகுமா துக்கிபான் மனித ஜின்களே உங்கள் ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் ஒய்ப்பிக்க போறீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஓதி காட்டினாங்க சூரத்து ரஹ்மான் சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார் நபியவங்க சொன்னாங்க இந்த சூரத்து ரஹ்மான நான் ஜின்களுக்கு ஓதி காட்டினேன் யாருக்கு ஓதி காட்டுறாங்க ஜின்களுக்கு ஆனா ஜின்கள் அழகாக பதில் சொன்னதே ஜின்கள் சொன்னது ரப்பே உன்னுடைய எந்த நியமத்துகளையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம் சகோதரர்களே எவ்வளவு முக்கியமான சூரா சரி அல்லாஹுடைய இறக்கத்தை நீங்க பார்க்கணும் எவ்வளத்தை தெரியுமா ஒரு தடவை கேள்வி கேட்டா பரவாயில்லை எத்தனை தடவை சகோதரர்களே 31 தடவை ஒரு சூராவுக்குள்ள 31 தடவை கேள்வி கேட்கிறண்டா எவ்வளவு இறக்க முடியவனா எங்களுக்கே 2 கேள்வியோட கோபம் வந்துடும் 3 கேள்வியோட கோபம் வந்துடும் கொஞ்சம் ஜும்ஆவை முடிஞ்சு சூரத்து ரஹ்மான பிரட்டிப்பார் அல்லாஹ்வோட இறக்கம் வலம் 31 தடவை சகோதரர்களே இந்த 11 நியமத்துகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் முதல் தடவை கேட்கிறான் மனித ஜிங்களே ரப்புடைய எந்த தாட்சியை பொய்ப்பிக்கலாம் சரி இப்ப தொடங்குறான் அல்லாஹ் خلق الإنسان من صلصال كالفخار மனித சமூகத்தை தட்டினால் சத்தம் வருமே களிமண்ணிலிருந்து படைத்தார் وخلق الجان من مارج من نار ஜின் வர்க்கத்தை நெருப்பு கங்குகளிலிருந்து படைத்தார் என்று சொல்லிட்டு திரும்ப 2வது தடவை மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்க போறீங்க பொய்ப்பிக்கலுமா உங்கள் ரப்ப விலங்குங்க ரஹ்மான விலங்கு ரப் யார் ரஹ்மான் யார் உங்களை படைத்தவன் அவன்
ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன். சாதாரண ரப்பெல்லாம் கூட ரப், இரண்டு கிழக்கு இரண்டு மேற்குடைய ரப். இந்த ரப்பை பத்தி நீங்க மௌத்துக்கு முன்னால் பேச இல்லை என்றா மௌத்தானதுக்கு பிறகா பேச போறீங்க? மௌத்துக்கு முந்தி உங்களுக்கு பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னும் இது உலமாக்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. குர்ஆன் பேசுறது, அதிலும் விசேஷமாக இந்த சூரத்துர் ரஹ்மான், ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன், இரண்டு கிழக்குடைய ரப் இரண்டு மேற்குடைய ரப். திரும்ப மூணாவது தடவை, ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? சவால், எதை பொய்ப்பிக்க போறீங்க? எலும்பா பொய்ப்பீங்க? எலும்பண்டா உங்களை அல்லா படைக்க இல்லை. கிழக்கு மேற்குடைய ரப் வேறு யார்? ஏலுமெண்டா உங்களுக்கு பொய்ப்பிக்க எழுமா? திரும்ப அல்லா, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்சஹுல் லா யப்கியான். ரெண்டு கடலை ஓட வச்சிருக்கிறேனே, மதுரமான தண்ணியும் உப்பு தண்ணியும் அந்த ரெண்டுக்கிடையில் திரைய வைத்திருக்கிறேன், அந்த ரெண்டு தண்ணியும் சந்திக்காது. இதை செய்தவன் நான். அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹ்ரைனியல் தகியான். ரெண்டு கடல் இருக்குதே சகோதரர்களே, உப்பு கடல் மதுரமான கடல், ஆனா ரெண்டுக்கிடையில் திரை இருக்கிறது. திரையை போட்டவன் அல்லாஹ் சொல்றான், நான் செய்தேன் இதை. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? பொய்ப்பிக்க முடியுமா? يَخْرُجُ مِنْهُمَا اللُّؤْلُؤُ وَالْمَرْجَانُ. இந்த கடலிலிருந்து தானே முத்தை வெளியாக்கின்றேன், சிவப்பு மரகதத்தை நான் தானே வெளியாக்கின்றேன். திரும்ப அஞ்சாவது தடவை, மனித ஜின்களே பொய்ப்பிக்கேலுமா உங்களுக்கு? வலஹுல் ஜவாரில் முன்ஷாது ஃபில் பஹ்ரி கல் அலாம். இந்த கடல்ல பெரும் பெரும் மலைகளை போல கண்டெய்னர்களை தூக்கி கொண்டு கப்பல் போகுதே, இந்த கப்பலை ஓட வைக்கிறது யார்? யார் இந்த கப்பலை ஓட வைக்கிறது? உங்களோட மெஷினா? உங்களோட மெஷினா ஓட வைக்கிறது? நான் ஓட வைக்கிறேன். மனித ஜின்களே, பொய்ப்பிக்க போறீங்களா? எதை பொய்ப்பிக்க போறீங்க சகோதரர்களே? இதெல்லாத்தையும் சொல்லிட்டல்லா விஷயத்துக்கு வாரார். சரி, நீங்கள் என்னை பற்றி பேசலாம் பேசாமல் விடலாம், நீங்கள் எப்படியும் வாழலாம், ஆனால் விளங்கி கொள்ளுங்கள். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் ஒரு நாள் அழித்தே தீருவேன். இதுதான் எச்சரிக்கை. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியும். தாய திறங்கின நேரம் மலக்குகள் சொன்னாங்களாம், பூமியில உள்ளவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அல்லாஹ் அடுத்த ஆய திறக்கிறான், குல்லு ஷைன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அல்லாஹுவை தவிர எல்லாரும் அழிக்கப்படுவீர்கள். அப்பதான் மலக்குகள் விளங்கினாங்க, எங்களுக்கும் அழிவு இருக்கு. அழிக்கப்பட முந்தி பேசுங்க சகோதரர்களே. சூரத்து ரஹ்மான பாடமாக்கு, சூரத்து ரஹ்மான பேசுங்க, தைரியமாக பேசுங்க. முஸ்லீம்கள் பாடமாக்குங்க சூரத்து ரஹ்மான. அப்துல்லாஹ் பின் மசூத், ஆடு மேய்த்தவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்ல இவர், டாக்டர் அல்ல இவர்,
இவர் அரசியல்வாதி அல்ல, இவர் இவர் யாரும் அல்ல. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ஆடு மேய்த்தவர், ஆடு மேய்த்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் சூரத்துர் ரஹ்மானை பாடமாக்கினார். சூரத்துர் ரஹ்மானை மக்காவில் எழும்பி நின்று அவ்வளோ மனித சமூகத்துக்கு முன்னாலும் ஓதி காட்டினார் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத். எவ்வளோ தைரியம்! இன்னைக்கு சொல்றோம் பிஸி, டைம் இல்லை. சூரத்துர் ரஹ்மான பாடமாக்க நேரம் இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு அவ்வளோ பணம் முக்கியமா? உங்களுக்கு செல்வம் முக்கியமா? துனியா முக்கியமா? சூரத்துர் ரஹ்மான் ஒரு வாரத்துக்குள் பாடமாக்கலாம். பேசி பாருங்கள் சகோதரர்களே, ஈமான் கூடும். பேசி பாருங்கள், அல்லாஹ் இரக்கத்தை இறக்குவார். அல்லாஹ் சொல்றான், முழுதையும் அளிப்பேன். சங்கையும் கண்ணியமும் பொருந்திய நான் மாத்திரம் மீதமாக இருப்பேன். இந்த சூரத்துர் ரஹ்மான்ல உள்ள விசேடம் என்ன தெரியுமா? இந்த சூரத்துர் ரஹ்மான்ல இந்த ஆயத்தும் இத ஓதி துவா கேட்டா துவா கபூல் ஆயிடும். சூரத்துர் ரஹ்மான் ரெண்டு இடத்துல கடைசி ஆயத்தை பாருங்க, தபாரக ஸ்மு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். நபி அவங்க ஒரு சஹாபிய பார்க்கறாங்க, துவா கேட்டுட்டு இருக்கிறார். என்ன துவா கேட்கிறார் தெரியுமா? யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். நபியோங்க சொன்னாங்க, உன் துவா கபூல் செய்யப்பட்டுட்டுண்டார். எவ்வளோ பெரிய பொக்கிசம் இருக்கு சூரா ரஹ்மானுக்குள்ள சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் அதற்கு பிறகு, எஸ் அலுஹுமா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், குல்ல யௌமின் ஹுவா ஃபீ ஷா. இந்த பூமியில் வானத்தில் இருக்கும் எல்லாருமே என்னிடம் தான் கேட்கிறீர்கள், நான் ஷான்ல இருக்கிறேன். ஷான் என்றால் படைக்கிறதும் மௌத்தாக்கிறதும் நோயாளியாக ஆக்கிறதும் ஷிஃபாவை தாரதும், இது ஷான். அந்தஸ்து கொடுக்கிறதும் பணிக்கிறதும் இது அல்லாஹ்வுட வேலை. இதையும் சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப, ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனித ஜின்களே, பொய்ப்பிக்க போறீங்களா? பொய்ப்பிக்க போறீங்களா? சனஃப்ருகு லகும் ஐயுஹஸ் ஸகலான். சார் எப்படி சரி வாளுங்க, ஆனா உங்களுக்கு கேள்வி கணக்குக்கு நேரம் ஒதுக்குவே, எச்சரிக்கை. சனஃப்ருகு லகும் ஐயுஹஸ் ஸகலான், மனித ஜின்களே உங்களோட ஒவ்வொருத்தையும் கேள்வி கணக்கேப்பேன், ஒவ்வொருத்தையும். அதற்கு முன்னால் சகோதரர்களே, செய்ய வேண்டியதை செய்வோம் உலகத்திலே. திரும்ப, மனித ஜின்களே எங்களுக்கே சோர்வா இருக்குது, என்னடா ரிட்டர்ன் இதுதான் வரும், எங்களுக்கே சோர்வா இருக்குது. சொன்னவனுக்கு எவ்வாறு? 1400 வருடமாக இது குர்ஆன் இருக்குது, குர்ஆனுக்குள்ள இருக்குது சகோதரிகளே. அல்லாஹ் திரும்ப ஒரு சவால், என்ன சவால்? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததாதும் அன் தம்ஃது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃது லா தன்ஃதுன இல்லா பிசுல்தான். ஜின் மனித வர்க்கமே, இதில் அல்லாஹ் ஜின்ன முன்னுக்காக இருக்கிறார். ஏன்? உலகத்தில் மிக வேகமாக பிரயாணம் செய்கிற சக்தியுடையவர்கள் ஜீன்கள். சில நேரம் ஜும்மாவுக்கு விட திருப்பாரிகள் அசர் தொழுகைக்கு ஹரத்துக்கு போயிடுவார்கள். அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுத்த பறவைகள், மிக வேகமாக பிரயாணம் செய்யும் ஜின், வானத்துக்கு பிரயாணம் செய்யும் ஜின். அல்லாஹ் சொல்கிறான், ஜின் மனித வர்க்கத்தினர்களே உங்களால் முடியுமாக இருந்தால், இனிஸ்ததாதும் வானம் பூமியுடைய ஓரங்களுக்கு அப்பால் செல்லுங்கள் பார்ப்போம், உங்களால் போக முடியாது.
எங்கு ஓடினாலும் என்னுடைய ஆட்சி தான் அங்கிருக்கும். லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப மனித ஜிங்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம்? சரி, அப்படி ஓடினால் யுர்சலு அலைக்குமா ஷுவாதும் மின்னார் வநுஹாசும் ஃபலா தன்தஸிரான். உங்களுக்கு நெருப்பாளாலும் செம்ப காய்ச்சி உங்களுடைய தலைகளிலும் ஊத்தப்படும். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஓடேலார் வாழக்கூடிய காலங்கள் திருந்தி தௌபா செய்து அல்லாஹுவை விலங்கி. நீங்கள் காஃபீர்களை நினைச்சு பார்த்தா நாங்கள் கண்ணீர் வடிக்கோம். மேராஜுடைய இரவு தான் நேற்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய இரவையில் ஃபிரௌனை கண்டார். ஃபிரௌன் நெருப்பில் வெந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ கவலை வந்திருக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுஹிலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் ஆதாப். சகோதரர்களே, அல்லாஹ் தந்த பொக்கிசம் இந்த சூரத்து ரஹ்மான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஃபஇதன் ஷக்கத்தி ஸமா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், இந்த வானம் வெடித்து விடும், வானம் வெடித்து விடும். ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான். அப்படியே சிவப்பு நிறமாக ரோஜாவை போலையும் எண்ணெயின் அடிமண்டி போலும் இந்த வானம் மாறிவிடும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. திரும்ப கேட்கிறார், மனித ஜிங்களே உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா, பொய்ப்பிக்க முடியுமா உங்களால்? فَيَوْمَئِذٍ لَّا يُسْأَلُ عَن ذَنْبِهِ إِنْسٌ وَلَا جَانٌ. அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் உங்களை பற்றி விசாரிக்க மாட்டோம். உங்களோட முகத்தில் விளங்கிடும் யார் நல்லவன் யார் பாவி. பெண்டைக்கு எல்லாரும் ஒரு முகம் தானே எங்கள் எல்லாரையும். கியாமத்தில் எழும்ப போல முகம் கருப்பு, நீல கண், கண் நீல நிறம், முகம் கருப்பு, கண் நீல நிறம், அழுதுட்டு வருவார். விளங்கோ இவர் பாவி. يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல் ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் فَيَوْمَئِذٍ لَّا يُسْأَلُ عَن ذَنْبِهِ إِنسٌ وَلَا جَانٌّ. திரும்ப فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்கேலுமா, பொய்ப்பிக்கேலுமா? பொய்ப்பிக்க முடிய. அல்லாஹ் சொல்றான், இன்றைய நாள் பாவிகள் யுஹது பின் நவாசி வல் அக்தாம். அவர்களுடைய முன்னெட்டி ரோமத்தையும் பாதத்தையும் பிடித்து நரகத்தில் வீசப்படும். யாரும் நரகத்துக்கு காலால் போறதில்லை, போவாங்க நெருப்புள்ளுக்கு. யாராவது மலக்குகள் பிடிக்கிற இடம் நவாசி, முன்னெட்டி ரோமத்தையும் வல் அக்தாம் பாதத்தையும் பிடிச்சு தூக்கி தூக்கி நரகத்திலே வீசுவார்கள். ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். அல்லாஹ் கேட்கிறார், மனித ஜின்களே இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? ஹாதிஹி ஜஹன்னமுல் லதி யுகதிபு பிஹல் முஜ்ரிமூன். பாவிகளே, நீங்க பொய்ப்பித்த நரகம் இதுதான். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். சுடுதண்ணிக்கும் நெருப்புக்கும் இடையில் சுத்தி கொண்டிருப்பார்கள். ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா? 31 ஃபபிஐயில் சகோதரர்களே, 15 ஃபபிஐ முடிந்திருக்குது.
இன்னும் 16 ஃபபியை மீதமாக இருக்குது. இன்னொரு குதுபாவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சகோதரர்களே, சூரத்து ரஹ்மானை மரணம் செய்யுங்கள், ஓதி காட்டுங்கள். ஓதும் பொழுது ஈமான் கூடும். யாருக்கு ஓதுகிறீர்களோ அவருடைய ஈமான் கூடும். அவர் காஃபிராக இருந்தால் கல்பு வளையும். சகோதரர்களே, எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மானை விளங்கி, அந்த ரப்பை விளங்கி, அவருடைய குர்ஆனை மௌத்துக்கு முன்னால் முழு மனித சமூகத்துக்கும் எத்தி வைக்கும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ இறக்கிய இந்த குர்ஆனை சரிவர இந்த உலகத்துக்கு யா அல்லாஹ் நிறைவேற்றிவிட்டு மௌத்தாக தௌஃபிக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லீம் சமூகத்தை இந்த குர்ஆனால் எவ்வாறு உயர்த்தினார்களோ அதே போன்றொரு காலத்தை மீட்டி தருவாயாக. ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாயிலும் இந்த குர்ஆன், இந்த சூரத்துர் ரஹ்மான் நாவிலிருந்து வெளிப்பட தௌஃபிக் செய்வாயாக. அதன் மூலமாக இந்த நாட்டிலும் உலகத்திலும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. குர்ஆன் மூலமாக பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.